செல்லப்பாண்டியன், தமிழ்நாடு மதுகுடிப்போர் சங்கம் அல்ல, தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம், கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது. அறிவு இருக்கா? நம்ம ஊர் கட்டி போறது எதனால்தான்? ஒரு லோன் கொடுக்கற அதிகாரி வந்திருக்காரு, ஒரு காப்பு தண்ணி குடிச்சீங்களா, ஒரு கலர் குடிச்சீங்களான்னு கேட்டீங்களா? ஓகே, உங்களுடைய கொள்கை என்ன? மது குடிப்போருக்கு தனி கலரில் நம்பர் பிளேட் வேணும். ஓகே, நம்பர் பிளேட். இரண்டாவது, குடிப்போருக்கு குடிமீட்பு மையங்கள் திறக்கப்பட வேண்டும். ஓகே. மூன்றாவது, எங்களுக்கு கட்டிங் அதாவது உடையிற பாட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, உயிரை பணைய வைத்து குடிக்கின்ற எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேணும். வயசு மட்டும் ஆச்சு, மாசுபடி கண்ணுக்காப்புல உங்களுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியல, தெரியாதுங்க. அறிவு கட்ட ஜென்மங்கள் இந்த கலர் சாப்பிடுங்க. ஒதுக்கப்புறமாக எங்களுக்கு உல்லாச நகரம் தனியாக பாரடைஸ் சிட்டி ஒன்று உருவாக்கி அங்கே வந்து அனைத்து வசதிகளும் கூடியது. அனைத்து வசதிகளும், ஸ்விமிங் பூல்ல இருந்து தியேட்டர்ஸ்ல இருந்து அனைத்து வசதிகளும் அங்க இருக்கணும். இன்னைக்கு என் கையில 100 ரூபாய் எடுத்துட்டு போறேன்னா அங்கே 80 ரூபா சரக்குன்னா அதை குடிச்சிட்டு அங்கேயே ஓய்வு எடுத்துட்டு வெளியில வரும்போது டாக்டர் செக் பண்ணுவார். ஓகே, இவர் நார்மலா இருக்காருன்னா வெளியில அனுப்பிட வேண்டியது. ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. இந்தியாவிலேயே, ஏ உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. இந்தியர்கள் மது குடிக்க போறாங்க அப்படின்னா குடிச்சிட்டு அவன் கண்ட இடத்துல ரோட்ல படுத்து கிடப்பான். ஓகே, அதுக்கும் வந்து உள்ளாடை வந்து டவுசர் மாடல் சட்டி தான். எங்க உறுப்பினர் சேரவன் டவுசர் மாடல் உள்ளாடைகளை தான் அணியணும். மகனே, செருப்ப காட்டி பிய பிய அடிச்சு விடுவேன். இறக்கிற இறங்கா பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு முன்னுரிமை தர வேண்டும். தியாகிகளாக அறிவித்து எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுக்கு நாங்கள் தவறிவிட்டால் எங்களுடைய குடும்பங்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ஒரு 5000 கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய 10 கோரிக்கை.